இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோஸ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ ரீசன்ட்டா வந்து பாத்தீங்க அப்படினா 15-11-2021ல வந்து 2020-21 இந்த ஃபைனான்சியல் இயர்க்கான இன்ட்ரஸ்ட் வந்து நம்மளோட PF அக்கவுண்ட்ல வந்து டெபாசிட்டட் பண்ணிட்டாங்க. சோ நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படினா இதோட இன்ட்ரஸ்ட் வந்து எப்படி நம்மளோட பாஸ்புக்ல வந்து செக் பண்றது அப்படிங்கிறது வந்து தெரியல. இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படினா இதுக்கு முந்தின வருஷத்துக்கான இன்ட்ரஸ்ட் வந்து கிரெடிட்டட் ஆயிருச்சா இல்ல கிரெடிட்டட் ஆகலையா அப்படிங்கறதையும் செக் பண்ணனும். அத வந்து எப்படி செக் பண்றது அப்படினு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. சோ இந்த வீடியோல வந்துட்டு எல்லா ஃபைனான்சியல் இயர்க்குள்ள இன்ட்ரஸ்டும் உங்களுக்கு வந்து எவ்வளவு கிரெடிட்டட் ஆயிருக்கு அப்படிங்கறத ஈஸியா எப்படி நம்ம ஆன்லைன்ல வந்து செக் பண்றது அப்படிங்கற டீடைலை பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே பாருங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படினா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சோ அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட பாஸ்புக்கை வந்து செக் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு PF பாஸ்புக் அப்படின்னு வந்து கூகுளில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு PF பாஸ்புக்னு ஃபஸ்ட்டு வெப்சைட்டே அதான் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே டேரெக்டாக உங்களுக்கு இந்த பேஜ் தான் வரும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட யூஏஎன் நம்பர் உங்களோட பாஸ்வேர்டு நெக்ஸ்ட்டு இந்த கால்குலேஷனுக்கான ஆன்சரையும் இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட ஐடியை வந்து லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் மெம்பர் ஐடி அப்படின்னு இருக்கும். இதுல உங்களோட மெம்பர் ஐடியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓபன் ஆகும். ஸோ இந்த பேஜில் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாஸ்புக் ஓல்ட் ஃபுல் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா தான் நீங்க வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஈஸியா செக் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் நீங்க இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டை வந்து காமிக்காது. ஸோ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு கிளிக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்புக் நியூவை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து டெபாசிட்டட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத இதில் வந்து டேரெக்டாக நம்ம வந்து பார்க்க முடியாது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது எதுவுமே இதில் வந்து டிஸ்பிளே ஆகலை, எல்லாமே கான்ட்ரிபியூஷன் மட்டும் தான் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ வியூ பாஸ்புக் ஓல்டு அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஈஸியாகவே நீங்கள் வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ கிரெடிட்டட் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பாஸ்புக் ஓல்டை வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். ஓல்டு வந்து கிளிக் பண்ணதுமே கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க, INT அப்படின்னு போட்டு ஆரம்பிக்கும். ஸோ INT அப்படின்னு போட்டு அப்டேட்டட் அப்படின்னு போட்டு உங்களுக்கு இதில் வந்து அமௌண்ட் கிரெடிட்டட் ஆயிருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் 2020-21 இந்த ஃபினான்சியல் இயருக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு டெபாசிட்டட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இன்னும் ஒரு சிலருக்கு போன வருஷம் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு எப்படி கிரெடிட்டட் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து செக் பண்ணணும்னு நினைப்பீங்க. அது போக இன்னும் ஒரு சிலருக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து கிரெடிட்டட் ஆச்சு அப்படிங்கிறதையும் செக் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு சர்ச் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து INT அப்படின்னு மட்டும் நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும், உங்களுக்கு வந்துட்டு உங்களோட இன்ட்ரெஸ்ட் எப்போலாம் கிரெடிட்டட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இதில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து INT அப்படின்னு வந்து டைப் பண்ணி சர்ச் பண்ணுறேன். ஸோ INT அப்படின்னாலே இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா INT அப்படிங்கிற லெட்டர் வந்து எந்தெந்த இதிலலாம் ஃபர்ஸ்ட்டில் இருக்குதோ அது எல்லாமே டிஸ்பிளே ஆகும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 2020-21 இந்த ஃபினான்சியல் இயர்க்கான அமௌண்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2019-2020 இந்த ஃபினான்சியல் இயர்க்கான இன்ட்ரெஸ்ட் வந்து இது கொடுத்துருக்காங்க. இது எப்போ கிரெடிட்டட் ஆச்சு அப்படிங்கிறது வந்து ஸோ இதில் வந்து டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க 30/1-2021 வந்து 2019-2020 இந்த ஃபினான்சியல் இயர்க்கான இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு கிரெடிட்டட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தது 2018-19க்கான இன்ட்ரெஸ்ட் வந்து இவ்வளோ கிரெடிட்டட் ஆயிருக்கு. ஸோ 2017-18க்கான இன்ட்ரெஸ்ட் வந்து இவ்வளோ கிரெடிட்டட் ஆயிருக்கு. 2017-18 இதில் வந்து நான் ஒர்க் பண்ணல. ஸோ அதனால எனக்கு வந்து எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிரெடிட்டட் ஆகலை. ஸோ இது எப்போலாம் வந்து கிரெடிட்டட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டேட்டை வந்து நீங்கள் இது மூலமாக வந்து பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் இது வந்து எந்த ஃபினான்சியல் இயர் அப்படிங்கிறதையும் நீங்க இதுல வந்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை வந்து எம்ப்ளாயி ஷேர்ல எவ்வளோ எம்ப்ளாயர் ஷேர்ல எவ்வளோ அமௌண்ட் கிரெடிட்டட் ஆயிருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையும் ஒரே பேஜில் நீங்கள் பார்க்கறதுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஒவ்வொரு ஃபினான்சியல் இயருக்கும் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து டெபாசிட்டட் பண்ணியிருக்காங்க, எப்போ டெபாசிட்டட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற A to Z எல்லா டீட்டெயிலையும் நீங்கள் ஈஸியாகவே வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.